சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை இறுதி உம்மத்தாக வாழ வைத்து நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பன்மடங்கு கூலிகளை நமக்கு மறுமையில் தர காத்திருக்கிறார். இஸ்லாமிய பெரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் ஏற்படுகின்ற சோதனைகளுக்கு முஃமின்களிடத்தில் உண்டான ஒரு முக்கியமான தன்மை, அவர்களுடைய அடையாளமாக முஃமின்களின் முகவரியாக இதுவரை பேணப்பட்டு வந்த, பாதுகாக்கப்பட்டு வந்த முஃமின்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். பாய்மார்களின் விசேஷமான தன்மை என்றெல்லாம் மக்களிடத்தில் போற்றப்பட்டு சொல்லப்பட்டு வந்த ஒரு தன்மை எப்பொழுது உயர்த்தப்படுமோ அப்பொழுது கியாமத்தினுடைய அடையாளங்கள் தொடர்ந்துள்ளது. மூமின்களுடைய ஒரு பிரதானமான அடையாளம், ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் வேண்டியதில்லை, அமானத், அமானிதம். மூமின்களிடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமானிதம் என்கிற தன்மையை நமக்கு வைத்துள்ளான், உள்ளத்தில் அல்லாஹு ஏற்படுத்தியுள்ளான். சொல்லப்போனால் அந்த அமானத் என்கிற தன்மை, அந்த அமானிதம் என்கிற தன்மை, இது நம்முடைய உள்ளத்தில் இருக்க போய்த்தான் அல்லாஹ் நமக்கு அதற்கு தகுந்தார் போல ஹிதாயத்தை, ஈமானை நசீபாக்கினான் என்பதும் ஹதீஸினுடைய கூற்றாக நாம் பார்க்கிறோம். அதற்கு ஹுதைபத்தி முடியும் யமான் நபியல்லான ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகத்தின் இடத்துல ரெண்டு ஹதீஸை சொன்னார்கள், ரெண்டு விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்றை நான் பார்த்துவிட்டேன் என்னுடைய காலத்திலேயே, நான் ஹயாத்தாக இருக்கிற போதே அதில் ஒரு தன்மையை நான் பார்த்துவிட்டேன், மற்றொரு தன்மையை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், அது என்னுடைய காலத்தில் வருமா இல்லையா என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை ஹுதை பார்வையில்லாம்னு சொல்றாங்க. ஹத்தசனா, நபி அவங்க எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள், அன்னல் அமானத்தை நஜலத் ஃபி ஜஸ்ரி குலூபின்னுஜார், அமானிதம் என்பது அல்லாஹு தஆலா மக்களுடைய கல்வியில் அதை பதித்தான். அமானிதம் என்கிற அந்த தன்மையை பொதுவாக முதலில் மக்களின் உள்ளத்தில் அதை பதித்தான். அதன் வரக்கத்தில் தான் அவர்கள் குர்ஆனை அறிந்து கொண்டார்கள், சுன்னத்தை தெரிந்து கொண்டார்கள். இது யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அமானித தன்மையை பதித்து விட்டான், உள்ளத்தில் அல்லாஹ் ஆழமாக ஊன்றிவிட்டான். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், அதாவது ஹிதாயத்திற்கு அவர்கள் தகுதி பெற்றார்கள், குர்ஆன் ஹதீஸின் படி வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் இருப்பது குர்ஆன் ஹதீஸ் இல்லையா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். இது ஒரு பொற்கால், அமானிதம் உள்ளத்தில் பதியப்பட்ட காலம், அமானிதத்தோடு முஃமின்கள் வாழ்ந்த காலம். பிறகு ஒரு ஹதீஸ் எங்களுக்கு சொன்னார்கள், அந்த அமானிதம் எப்படி கல்விலிருந்து எடுக்கப்படும், வச்சவன் அவன் தானே, கல்வில வச்சவன் அல்ல அது தானே, எப்படி வைத்தான், அதை எப்படி உயர்த்துவான், எடுப்பான் என்பதையும் சொன்னான். இந்த அமானத் என்கிற வார்த்தையின் பொருள், நம்மிடத்தில் கொடுத்து வைக்கப்படக்கூடிய பொருள் விஷயத்தில் நாம நடக்கிறோமில்ல, அமானிதத்தன்மை. ஒருத்தர் நம்மள்கிட்ட பணங்கள் கொடுத்து வச்சாரு, பொருள்கள் கொடுத்து வச்சாரு, நம்ம அவங்க கேட்கும் போது அப்படியே கொடுத்துறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மானா, இது அர்த்தம் அமானத் என்பதற்கு. இன்னொரு பொருள், அல்லாஹ் நம்மிடத்தில் வாங்கிய உடன்படிக்கை, ஈமான், ஷரியத், இந்த எல்லாமே அமானத் என்கிற வார்த்தைக்கு கீழே பொருள். அல்லாஹ் நம்மிடத்தில் எந்த ஷரியத்தை கொடுத்திருக்கிறானோ அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். பின்ன அதை அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் அந்த ஷரியத்தின்படி வாழக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே போனது, கியாமத்தினுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே வந்தது. சரி, இப்ப நபிசல்லாஹ் அமானிதம் எப்படி உயர்த்தப்படும் சொல்றாங்க. ஒரு மனிதர் தூங்குவார், ஒரு மீனான மனிதர் தூங்குவார், அவருடைய உள்ளத்திலிருந்து அமானிதத்தை அப்படியே கைப்பற்றப்படும், எடுக்கப்படும். அது எப்படி எடுக்கப்படும், மஹதீஸ்கள் ஹதீஸ்களுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் செல்லும் விஷயத்துல உண்மையிலே அது எடுக்கப்படும் என்றும் சொன்னார்கள். அல்லது அதனுடைய அந்த வெளிப்பாடுகள், அமானித தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அவருடைய உள்ளத்தில்
அது ஒரு தட ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும். அசல் பொருள் எடுக்கப்பட்ட பிறகு அடையாளம் மாத்திரம் இருக்கும். நம்முடைய உடலிலே நம்முடைய உடையிலே ஒரு பொருள் பட்டது என்று சொன்னால் அந்த பொருளை நாம் துவைத்து நீக்கிடுவோம், ஆனாலும் அடையாளம் கரை இருக்குமா இல்லையா? அதுபோல உள்ளத்தில் அமானிதம் எடுக்கப்பட்ட பிறகு ஒரு கரை போன்று கொஞ்ச நாள் அதுல ஓடிட்டு அது கொஞ்சம் பரவாயில்லை. அதாவது அந்த கரைக்கும் அந்த தடத்திற்கும் ஒரு மரியாதை உண்டு, ஈமான் கொஞ்சம் இருக்கும். எந்த ஈமான் சஹாபாக்கள் இருந்துச்சோ அந்த மாதிரி ஈமான் இல்லாவிட்டாலும் கூட ஒரிஜினல் பொருளை அல்லாஹ் எடுத்த பிறகு அதனுடைய தடம் மற்றும் அடையாளம் எந்த ஒன்று கல்வியில் இருந்ததோ அதனுடைய வெளிப்பாடு என்று ஒன்று இருக்கும். பின்னொரு மற்றொரு முறை அவர் தூங்குவார், அடுத்த காலம் வரும். தூங்கி எழுந்திருக்கும் போது உள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த அசரை அந்த அடையாளத்தையும் எடுக்கப்பட்டு விடும். பின்னர் இருப்பதெல்லாம் வெறும் கொப்பளம் மாத்திரம் இருக்கும். புண்ணு வந்த பிறகு ஒரு தண்ணீர் கொப்பளம் மாதிரி இருக்கும், அதுல உள்ள தண்ணீரும் அது சுத்தம், அந்த கொப்பளமும் லேசா குத்தனம் சொன்னா ஒண்ணும் இல்லாம அது மாதிரி அடுத்த கட்டம் வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா அதனுடைய அந்த அமானித தன்மையே உள்ளத்திலிருந்து முழுமையாக எடுக்கப்பட்டு பின்பும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வியாபாரங்கள் செய்வார்கள். ஆனால் அவருடைய அந்த வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே காசு பணங்களுடைய பரிமாற்றங்களிலே அமானித தன்மை நியாயம் தர்மம் என்பது எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நம்ம நிதர்சனமாக அதை பார்க்கிறோம். நிதர்சனமாக நம்ம வந்து வார்த்தைகளில் அமானிதம் பேணப்படுவதில்லை, பொருள்களில் பண்டமாற்றங்களில் கொடுக்கல் வாங்கல்களில் எல்லா வகையிலும் அமானிதம் என்பது எடுக்கப்பட்டு ஒரு பொய்யான வாழ்க்கை பொய்யான ஒரு வியாபாரம் தான் நம்மிடத்தில் நடந்து கொண்டிருக்கும். எந்த வியாபாரத்தை விஜயலாளுக்கிறவங்க நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்களோ சஹாபாக்கள் தாபியன்கள் எந்த வியாபாரத்தின் மூலமாக ஈமான் உட்பட அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்தினார்களோ அந்த வியாபாரம் என்று இல்லாமல் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாராம், ரொம்ப நியாயமான தர்மமான மனிதராம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆய் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு அல்லது நாம இருக்கிறோம் அப்படி எல்லாம் இல்லாம ஏன் கேக்குறீங்க, அந்த ஊர்ல ஒருத்தர் நியாயமா வியாபாரம் செய்யறாராம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அரிதாக ரொம்ப கம்மியான ஒரு நிலையில் ஆகிவிடும். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஒரு மனிதரை பார்த்து பெரிய புத்திசாலிங்க பெரிய ஒரு சாமர்த்தியவாதிங்க என்றெல்லாம் சொல்லப்படும், ஆனால் அவருடைய கல்விலே ஈமானில் என்றும் கடுகளவும் ஈமான் இருக்கார். இதுவெல்லாம் கியாமத்திற்கு நெருக்கத்தில் அந்த எந்த தன்மையை அல்லாஹ் பதித்தானோ அந்த தன்மையை அவனே எடுத்து விடுகிறான். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறும். உள்ளம்னா காலியா இருக்குது, ஈமானுடைய அசல் அடையாளங்கள் இல்லையே, வெறுமனே ஒரு ஒரு கரை மாதிரி இருக்குது, அல்லது கரைக்கு அடுத்தபடியான நிலை இருக்கு பார்த்தீங்களா, கொப்பளம் நீர் கொப்பளம் அந்த மாதிரி தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்துருக்கு. இந்த நேரத்தில் சுற்றிலும் ஏற்படக்கூடிய சோதனைகள்ல அது நமக்கும் ஒரு பங்கு உண்டு. நம்முடைய ஈமானுடைய பலகீனம் நம்முடைய நியாயம் தர்மம் என்பது இல்லாமல் போனதா இருக்கு, இல்லாமல் போயிச்சா இல்லையா, இது கூட காரணமாக இருக்கலாம். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, பழையபடி மொமின்களிடத்துல என்ன அமானித தன்மை பேச்சிலே நடைமுறையில கொடுத்த வாக்கிலே செயல்பாடுகளில் எந்த அமானிதங்கள் பேணப்பட்டுச்சோ அந்த அமானிதத்தின்படி நம்ம வந்து கொஞ்சம் வாழ முயற்சித்தால் இந்த பரக்கத்தை கொண்டு சோதனைகள் அகன்றது. நாம இங்க இருந்துகிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இப்படி நாடுகள்ல பல கஷ்டங்கள் நடக்குது இஸ்லாமிய நாடுகள்ல. ஆனால் இப்படி நாம புரியறது இல்ல, இதற்கு ஒரு வகையில் நாம் காரணமாக இருக்கலாமோ, நம்முடைய அந்த நியாயமான வாழ்க்கை நம்முடைய அந்த உண்மையான வாழ்க்கை இல்லாமல் போச்சு அது காரணமாக இருக்கலாமோ என்று எண்ணுவதற்கு நாம் தயாரில்லை. அதனால் மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையை எது மிக சிறந்த வாழ்க்கையாக சஹாபாக்களும் தாபியன்களும் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் முன்னெடுக்க முன் வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த நியாயமான வாழ்க்கையின் வரக்கத்தை கொண்டு சுற்றிலும் உண்டான பல நாடுகளில் முஸ்லிம்கள் வேதனை செய்யப்படுவதில் என்றும் அல்லது நாமே பல சோதனைகளை சந்திப்பதில் என்றும் தப்பிக்க முடியும். ரப்பு சுப்ஹானஹு வதஆலா முஃமின்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்த ரப்பின் உதவியை பெற்றார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபீக்கை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.